Hi friends, welcome to Akuparai. இன்னைக்கு நம்ம பச்சை பட்டாணி வெஜிடபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் பச்சை பட்டாணி வெஜிடபிள் நமக்கு கிடைக்கும். நமக்கு மொச்சைக்காய் அவரைக்காய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் பச்சை பட்டாணிக்காய். இது வந்து சீசனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சிது, ஸோ நான் ஒரு 1/4 கிலோ போல் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நம்ம மொச்சைக்காய் அவரைக்காய் எல்லாம் எப்படி உள்ள அதை வந்து நம்ம உரிச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற விதையை எடுப்போமோ அதே போல் தான். இதை இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பச்சை பட்டாணி கிடைக்கும். பச்சை பட்டாணி வாங்கக்குள்ள நல்லா முத்துன காயாக பார்த்து வாங்குங்க. தடவி பார்த்திங்கன்னா நல்லா மொட்டு மொட்டாட்ட இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் நமக்கு பச்சை பட்டாணி நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். இந்த பச்சை பட்டாணியை நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே வெங்காயம் இதெல்லாம் தாளித்து விட்டு அதுலேயே நம்ம வணக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சாவே சீக்கிரம் வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் வாங்குகிற பச்சை பட்டாணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து வேக வைப்போம். இது அந்த மாதிரி தேவையில்லை, குயிக்காக நமக்கு வெந்துடுது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கையும் ஆடு மாடு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கம்போஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அந்த உரம் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ அளவுக்கு உரித்து எடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1-6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரல். ஸோ நமக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. வெளியே வாங்குறதுல கூட சில இதெல்லாம் கலரெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த பயம் இல்லாத நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.